திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிதியோனுடைய விசுவாச வாழ்க்கையின் வீழ்ச்சியை நாம் பார்த்தோம். அறைவுக்கு பிறகு என்ன நடந்தது, இதனால் இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தியானத்தின் ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 8:28 அந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். இன்னொருவர் 9:8 யாராவது ஒருவர் வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 8:28 இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 அமைதலா இருந்தது. யோவாசின் குமாரனாகிய எருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமா இருந்தான். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கர்ப்ப பிறப்பான குமாரர் 70 சீகிமில் இருந்த அவனுடைய மர்மனையாட்டியும் அவனுக்கு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாபியத்திலே மரித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசரனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சுரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையில் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கும் தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். 9:1-8 எருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, எருபாகாலின் குமாரர் 70 எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று
நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் ஆனவன் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இங்கு வார்த்தைகளையெல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரியத்தின் கோவிலிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்திலே வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குமார் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீர் எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது என்பதே. இந்த இடத்துல மிகவும் ஒரு பயங்கரமான காட்சியை நாம் பார்க்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் போது ஒரு ரம்யமான அனுபவம் நமக்குள் உருவாகுகிறது. ஏன், அந்த சந்திப்பு வந்து நம்ம அதை வந்து தியானிக்கும் போது நம்முடைய இதயத்திலே அந்த திவ்ய உணர்வு உண்டாகிறது. ஒரு குழந்தையை வந்து தாய் சந்திப்பது மாதிரி, ஒரு சிறு பையனோடு அவங்க தந்தை இடைப்படுவது மாதிரி சிறு சிறு சந்தேகங்கள், அந்த சந்தேகத்தை தேவன் கோபப்படாமல் வருத்தப்படாமல் அவனோடு இருந்து தன்னை வெளிப்படுத்தி அவனுடைய விசுவாசத்தை வளர்த்து நாயகனாய் அவனை மாற்றியது அற்புதமான ஒரு காட்சியாய் இருந்தது. அதே கிதியோன் வெற்றியை எப்படி கையாளுகிறான், வெற்றியினால் வந்த அந்த அவனுடைய இதயத்திலே எழும்பின சோர்வுகள், நான் ஏற்கனவே பார்த்தோம் வெற்றி கூட சோர்வை தரும், அந்த மாதிரி ஒரு இதய சோர்வை, அந்த பயத்தை அவன் எப்படி கையாண்டான் என்பதை நம்ம பார்த்தோம். அவன் வந்து தவறாயதை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் தோரம் போகும்படியாய் அவர்களை வழி நடத்தினான் என்று நாம் பார்த்தோம். அவனுக்கு வந்து வெற்றியை ஹேண்டில் பண்ண தெரியல, தோல்வியை ஹேண்டில் பண்ணாம எத்தனையோ பேர் சோர்ந்து போய் இறந்து போய் விடுகிறார்கள், வருத்தத்திலே வேதனையிலே வாரிக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறவர்களை நான் பார்த்து இருக்கிறேன். வெற்றியிலே மறைந்து போகிறவர்கள், சோர்ந்து போகிறவர்கள், பின்வாங்கி போகிறவர்கள் ஏராளம். அவர்களை சமூகம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய வெற்றி அவர்களுடைய பின்னடைவை மறைத்துவிடும். பணக்காரர்கள், புகழடைந்தவர்கள், வெற்றியின் உச்சியில் இருப்பவர்களை பார்க்கின்ற சமூகம் அவர்கள் பின்னடைந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து யோசிப்பதே இல்லை. ஏன் யோசிப்பதே இல்லை? ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சக்சஸ் சக்சீட் லைக் எனிதிங் என்று சொல்லுவார். வெற்றி எல்லாவற்றையும் முழுங்கிவிடும், எல்லாவற்றையும் வந்து மறைத்துவிடும். தோல்வி சிறு காரியத்தை கூட பெரிதாய் மாற்றி காட்டும். தோல்வி அடைந்தவர்கள் அவர்கள் செய்த ஒரு சிறு தவறாயிருந்தாலும் அது பெரிதாய் காணப்படுத்தும். அதே சமயத்தில்
வெற்றி பெற்ற மனிதர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதை பார்க்கிறவர்கள் அவ்வளவா அதை பெரிதாய் நினைக்க மாட்டார்கள். தோல்விக்கு ஒரு பயங்கரமான காரியம் உண்டு. சமுதாயத்தினுடைய கிரிட்டிசிசத்திற்குள்ளாய் நாம் நடக்க வேண்டியது இருக்கும். வெற்றிக்கு அந்த பிரச்சனை இல்லை. கிதியோனுக்கு வெற்றி வந்து விட்டது. அந்த வெற்றியினால் வரும் அந்த சோர்வை, அந்த வெற்றியினால் வரும் பாதிப்பை அவனுடைய இதயம் எதிர்கொள்ள தயாராக இல்லை. அந்த அவனுக்கு வந்து வெற்றி வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை திவ்யமாய் இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் திவ்ய காட்சிகளை நம்மால் காண முடியவில்லை. ஏன் காண முடியவில்லை? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திவ்ய காட்சிகள் எப்பொழுது வரும்? தேவனை சந்திக்கும் போதுதான் வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே திவ்யம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ரம்யம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அவர் நம்மோடு இடைப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் மனிதரோடு இடைப்படும் போது அவங்க என்ன வயதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து அப்பா புள்ள, அம்மா குழந்தை, அந்த மாதிரி ஒரு ரம்யமான ஒரு நிலைமை. நீங்க மோசேயோடு ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசுகிறார் என்பதை பாருங்க. ஒரு தாய் குழந்தைகிட்ட கொஞ்சிற மாதிரி இருக்கும். ஒரு தந்தை மகனிடத்துல பரிவாய் பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளவு அன்பு பொங்கும். மோசே வந்து என்ன வயது இருக்கும் அவன் பேசும்போது? மனிதர்கள் வேதத்துல போட்டிருக்க மனிதர்கள் வந்து அவருடைய ஆவி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாய் நடுங்குகிறது. அவருடைய ஆவி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாய் சோர்ந்து போகிறது. ஆனால் தேவன் அவர்கள் வந்து சோர்ந்து போகும் போதும், அவர்கள் நடுங்கும் போதும் அவருடைய சமூகம் அவரிடத்திலே வந்து அவர்களை திடப்படுத்துகிறது. கிடியோனை திடப்படுத்தினார் அவர். பயப்படாதேன்னு சொன்னார். அந்த திவ்ய பிரகாசத்திற்கு முன்பாக, அந்த மகா மேன்மைக்கு முன்பாக நம்மால வந்து தாங்க முடியாது. ஏன்னா ஏசையா வந்து கதறினான், அதமானேன், ஏன் நான் அசுத்த உதடுகள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன், அசுத்த உதடுகளை உடையவனாய் இருக்கிறேன், என்னுடைய பாவம் என்னை சுற்றி இருக்கிறவருடைய பாவம் தேவனுடைய சமூகத்தை பொறுக்க கூடாதபடிக்கு என்னை வியாகுலப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. இதுதான் ஏசையாவின் கதறல். ஆனால் தேவன் தன்னுடைய மகா பெரிய கிருபையினாலே, அந்த மகா பெரிய பரிசுத்தமாய் இருக்கிற தேவன் மனிதர்களோடு இடைப்படும் போது திவ்ய தரிசனத்தை கொடுக்கிறார். அன்புடைய அந்த, அதாவது மோசே கண்டது மாதிரி எரிகின்ற அக்னி, ஆனால் எரித்து போடக்கூடிய அக்னி கிடையாது. அந்த அக்னி திவ்யமாய் இருந்தது. அதனாலதான் அதை பார்த்து உற்று நோக்கி பார்த்தான். கிட்ட வந்து எப்படி இது மகா பிரகாசமா இருக்கிறது, ஆனால் இதிலிருந்து வெப்பம் வரவில்லை, அழித்து போடவில்லை, பொசுக்கி போடவில்லையே அப்படின்னு பார்த்தான். அதுதான் திவ்யம். மகா பிரகாசமாகி இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனையும் வெளிச்சமாக்குற, அதாவது பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி திவ்யமாயிருக்கிறது, குளிர்ச்சியாயிருக்கிறது, இதயத்திற்கு வாழ்க்கையை கொடுக்கிறது. அந்த வாழ்க்கையை கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் தேவனை நாம் மறந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே திவ்யம் போய்விடும். வெற்றி இருக்கும், திவ்யம் போய்விடும். வெற்றி இருக்கும், வெற்றியினால் உண்டாகும் வேதனை பொங்கும். கிதியோனுடைய வாழ்க்கையிலே அப்படி இருந்தது. அப்போ என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி வந்து வெற்றிக்கு பிறகு வேதனையில இருப்பவர்கள், தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் நாடாதவர்கள், அந்த திவ்யமான அந்த உணர்வுக்குள் தொடர்ந்து இராதவர்கள், அதை எப்படி வந்து மேக்கப் பண்றாங்கன்னா, நிறைய பெண்களை திருமணம் செய்து கொள்வார். எத்தனை பெண்கள் பாருங்க, எத்தனை மனைவியர்கள், அந்த மனைவியர்கள் பத்தாதுன்னு மறுமனை ஆட்டிகள் வேற. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ல எதையாவது செஞ்சு ஒரு அடிக்ஷன்,
நிறைய குழந்தைகள். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து விட்டால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் எடுப்பதில்லை. கிதியோனை ஆசீர்வதித்தார், அவனை சந்தித்தார், அவன் மூலமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்கள் அவன் பின்னடைவு காண பிறகு அவனை விட்டு அவர் எடுக்கவே இல்லை, அப்படியே இருந்தது. அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் தான் செய்த காரியம் எல்லாத்துக்கும் வந்து தேவன் அங்கீகாரம் கொடுத்து விட்டார் என்று கூட நினைத்திருக்கலாம். எல்லாம் நல்லா இருந்தது, அவனுடைய பாலிடிக்ஸ் எல்லாம் கரெக்டா நடந்தது, நிறைய மனைவியர்கள், நிறைய குழந்தைங்க, இந்த சமூகத்திற்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டான். எல்லாருக்கும் அவனை குறித்து பயம் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ராணுவ தலகர்த்தன் என்பதை அவன் நிரூபித்து காட்டிவிட்டான். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தன்னை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் அப்படியே ட்ராமா போட்டு காட்டிட்டான். எல்லாருக்கும் அவனுக்கு கண்டு பயம், ஒரு சதாம் ஹுசைன் மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவனுடைய மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது? ஜனங்கள் எல்லாரும் சீர்கட்டு போய்விட்டார்கள், எல்லா தேசமே சீர்கட்டு போய்விட்டது. அப்ப என்ன என்ன அர்த்தம்? கிதியோன் இருக்கும் வரைக்கும், கிதியோன் செய்த அந்த தவறான காரியங்கள், அந்த ஜெயஸ்தம்பம் இந்த மாதிரியான காரியங்கள், இதெல்லாம் வந்து ஜனங்கள் வந்து அதை சோர மார்க்கமாய் பின்தொடர்வதெல்லாம் அவன் அனுமதித்ததினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே போலித்தனமான தேவ அன்பு இருந்தது. தலைவர்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தை சந்தோஷமாய் என்ஜாய் பண்ண அவர்களுடைய வாழ்க்கை கற்றுக்கொள்ளாவிட்டால், அவர்களை பின்பற்றுகின்ற ஜனங்கள் வந்து அந்த மாதிரிதான் இருப்பாங்க. எல்லாரும் தேசமே நாமினல் கிறிஸ்டியன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக எல்லாரும் வந்து ஆண்டவரை பின்பற்றுவதா ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். அவரை அவர்கள் அறியவில்லை, அவர்களை நேசிக்கவில்லை, அவருடைய சமூகத்திலே அவர்கள் சந்தோஷமாய் இருக்கவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய சிலையை காட்டி இதை நீங்கள் வழிபடாவிட்டால் சாவ போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து எப்படி ரிப்ளை பண்றாங்க என்பதை யோசித்து பாருங்கள். அவங்க சொல்றாங்க, எங்களுடைய தேவன், நாங்கள் வழிபடுகிற தேவன், நாங்கள் அவருடைய திவ்ய தரிசனத்திலே சந்தோஷமாயிருக்கிறோம், அந்த தேவன் எங்களை உன் கைக்கு விடுதலையாக அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமா விடுதலை பண்ணுவார், அவரால் முடியும். அவர் விடுதலை செய்யாவிட்டாலும் அப்படியே அவர் விடுதலை செய்யாவிட்டாலும் நீர் நிறுத்தியிருக்கிற இந்த பெரிய சிலையை நாங்கள் வழிபட மாட்டோம். ஏன் வழிபட மாட்டோம்? அவருடைய திவ்ய சுவாபத்திலே சந்தோஷமாயிருந்த நாங்கள், அவருடைய அற்புதமான வார்த்தைகளை கேட்ட நாங்கள், நெஞ்சுக்குள்ளே ஆனந்தத்தை அள்ளி கொடுத்து அவருடைய திவ்ய சுவாபத்தினாலே நிறைந்த நாங்கள், இந்த மாதிரி உயிரற்ற ஒரு சிலைக்கு முன்பாக அவருக்கு கொடுத்த வணக்கத்தை இதுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க தைரியமா. ஏனென்றால் அது அவர்களுடைய இதயத்துல கூட வந்து போகல, இந்த விக்கிரக வணக்கம் என்பது. இங்க பாருங்க, இவரு கிதியோன் செத்து போறான், அவனுடைய கல்லறை காய்வதற்கு முன்பாகவே இவங்க சோரம் போய்விட்டார்கள் அப்படின்னு வேதத்துல போட்டு எல்லாரும் வந்து கடகடகடகடன்னுட்டு ஏதோ ஒரு மெட்டாஸ்டேபிள் கண்டிஷன்ல இருந்தா மாதிரி எல்லாரும் வேகமா நிறைய பாகால்களுக்கு கோவில்கள் எழும்புகிறன, எல்லாம் நிறைய பூஜாச்சாரிகள் வந்து விட்டார்கள், தேசமே ஒரு நிமிஷத்துல ஒரு க்ஷணத்திலே மாறிவிட்டது. ஏன்? ஏனென்றால் தேவனுடைய அன்பு
மனிதர்களுக்கு மத்தியிலே விதைக்கப்படவில்லை, எடுத்துக்காட்டுகள் காட்டப்படவில்லை, கர்த்தருடைய அன்பு தியானிக்கப்படவில்லை, கர்த்தருடைய அன்பு பேசப்படவில்லை, அவருடைய வேதம் மறந்து விட்டார்கள் மனிதர்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே மனிதர்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் வேண்டும், தலைவர் இல்லாத இடத்திலே சீர்கெட்டு போவார்கள் எல்லாம் இல்ல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே சீர்கெட்டு போவார்கள். அப்படின்னா 70 பேரும் அந்த சிறு தேசத்தை பங்கு போட்டுக் கொண்டார்கள். 70 பேரும் யாரை யாரும் கண்ட்ரோல் பண்ணல, அவங்கவுங்க என்ன நினைச்சிட்டாங்க, மொத்த இஸ்ரவேல் ஜனமும் தேசமும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணியாட்சி நிலம் என்று கிதியோனுடைய பிள்ளைகள் நினைத்து விட்டார்கள். அதனாலதான் அந்த மறுமனை ஆட்டினுடைய மகன் அபிமெலேக்கு சொல்லுகிறான், 70 பேர் ஆள்றது உங்களுக்கு வேண்டுமா, நான் ஒருவன். அப்படின்னா என்ன அர்த்தம், யூனிஃபைடு இஸ்ரேல் வேணும் என்றால் அவன் எப்படி ஆர்குமெண்ட் கொடுக்கிறான் பாருங்க. அதாவது ஒரு ஒன்றுபட்ட இஸ்ரேல் தேசம் வேண்டும் என்றால், ஒரு பெரிய தேசம் வேண்டும் என்றால், இந்த 70 பேரை நீங்க வந்து ஒழித்து கட்டிவிட்டால்தான் உங்களுக்கு ஒன்றான ராஜா இருக்க முடியும்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கிறான். அதாவது தேவனற்ற ஒரு தேசம், தேவன் உள்ள ஒரு தேசம், இதுக்கு என்ன வித்தியாசம் என்றால், தேவ அந்த சமூகம் அந்த அவருடைய அவருடைய கிருபைகள் அவருடைய வார்த்தைகள் இருந்தாதான் நன்றி, தர்ம சுவாபம், இரக்கம், அன்பு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து அந்த சமூகத்தில் இருக்கும். தேவனற்று விக்கிரகங்களின் பின்னாலே போய்கொண்டு இருக்கிற சமூகத்தில் இந்த மாதிரியான கரங்கையில என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்திரா காந்தி அம்மையார் தாய் என்ற ஒரு ஒரு செக்ரட்டரி ஒருவர், அவர் கூட பின்னாடி மத்தாய் நினைவுகள் என்று சொல்லி ஒரு ஒரு புத்தகத்தை எழுதினார். அவரிடத்துல இந்திரா காந்தி சொன்னதாக அவர் அந்த புத்தகத்துல எழுதுகிறார். ஜவஹர்லால் நேரு எத்தனையோ வருடங்கள் சிறையில், தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை இளமையிலே சிறையில் இந்திய தேசத்திற்காக அவர் கழித்தார் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அவர் வந்து பெரிய ஒரு இளவரசனாய் பிறந்தார். அந்த இளவரசு வாழ்க்கையை துறந்து காந்தி அவர்களின் அவருடைய தலைமையை ஏற்று அவர் என்ன செய்தார், அநேக ஆண்டுகள் வருடக்கணக்கிலே சிறைச்சாலையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து முதல் பிரதம மந்திரி ஆனார். பிரதம மந்திரி கொஞ்ச நாட்களிலே இந்தோ சீன யுத்தம் வந்து விட்டது. பயங்கரமா நிறைய பேர், நிறைய இளம் வாலிபர்கள் மறைந்து விட்டார்கள் இந்த யுத்தத்திலே. பாகிஸ்தான் யுத்தம், எவ்வளவோ யுத்தங்களை காண வேண்டியது இருந்தது. அப்போ இந்த இந்த வேதனை அவரை அதிகமாய் பாதித்ததினாலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாரடைப்பு வந்து காலமாய்விட்டார். அது இந்திரா காந்தியுடைய அம்மையாருடைய இதயத்திலே ரொம்பவாய் அவருடைய மனதை பாதித்தது. ஏனென்றால் அவருடைய மறைவிற்கு பிறகு ஜனங்கள் ஜவஹர்லால் நேருவை மறந்து விட்டார்கள். அதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு வேதனையோடு இந்த மத்தாய் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதாக அவர் எழுதுகிறார். என் தந்தையை மறந்து விட்டார்கள், கிதியோனை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கிதியோன் இந்த ஜனங்களுக்கு கொடுத்தான், ஆனால் அதை மறந்து விட்டார்கள், நன்றி கெட்ட ஜனமாய் மாறிவிட்டார்கள். கொடுத்த காரியத்திற்கு நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் கிதியோன் மேல கோபம்தான் இருக்கிறதே தவிர கிதியோன் மீது அன்பு இல்லை, நன்றி இல்லை. ஆனா எல்லா சமூகமும் இப்படித்தான் இருக்கும், இதனால கிதியோனை நாம் குறை சொல்ல முடியாது.
தேவ பிரியர்கள் அதிகமா இருக்கும் போது அந்த சமூகத்தில அன்பும் கிருபையும் நிறைந்திருக்கும். தேவ பிரியம் இல்லாத இடத்துல விக்கிரகத்தின் பின்னாடி ஓடி போய் கொண்டிருக்கிற சமூகத்தில இதை விட ஒரு நல்ல பிஹேவியரை வந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. இதியோன் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் விட்டுட்டு போனான். அதனாலதான் வெற்றி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது அந்த வெற்றியின் நோக்கம் என்பதை என்னவென்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கிறது என்றால் வீடு, ஒரு நல்ல வீடு நமக்கு அமைவது ஒரு வெற்றி, நல்ல வேலை அமைவது ஒரு வெற்றி. இந்த வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டை எனக்கு கொடுத்தீரோ, எந்த நோக்கத்துக்காக இந்த வெற்றியை எனக்கு கொடுத்தீரோ, அந்த நோக்கம் மாத்திரம் நிறைவேறட்டும். உம்மை அறிகின்ற அறிவிலும் உம்முடைய திவ்ய அந்த தரிசனத்திலும் நாங்கள் நிறைந்திருக்கும்படியாய், உண்மையே சந்தோஷமாகவும் உண்மையே எங்களுடைய வெற்றியின் இலக்காக நாங்கள் வைத்திருக்க, உண்மையே எங்களுடைய ரட்சிப்பு என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபித்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் மனரம்யமாகும், இன்னும் மேன்மையுள்ளதாய் இருக்கும். கிதியோனுடைய வாழ்க்கையை மாதிரி நம்முடைய வாழ்க்கை முடியாது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க, எல்லா பிள்ளைங்களும் சாகடிக்கப்படுகிறார்கள். நன்றி கெட்ட சமூகமாய் நாசமாய் போய்விடுகிறது அவனுடைய வாழ்க்கைக்கு பிறகு. ஆனால் தேவன் தன்னை நேசித்து தன்னுடைய சுவாபத்திலே நிறைந்திருப்பவர்களை, தன்னுடைய தரிசனத்திலே எப்பொழுதும் இளைப்பாறிக் கொண்டிருப்பவர்களை எப்பொழுதும் காக்க வல்லவராயிருக்கிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே மனிதர்கள் சீர்கட்டு போவார்கள். கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையின் பின்பதியிலே தீர்க்க தரிசனத்தை மறந்துவிட்டான். அவருடைய அற்புதமான மகத்துவமான வழி நடத்துதலை மறந்து விட்டான். இப்படியாய் அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய தரிசனம் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கட்டும். சிறு குழந்தையை மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், சிறு குழந்தை மாதிரி ஆகட்டா நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்கன்னு. சிறு குழந்தை அப்பாவிடத்திலே போய் பேசுவது மாதிரி, சிறு குழந்தை அம்மாவிடத்திலே போய் பேசுவது மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நம்ம அணுகுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல இதயத்துல உள்ள எல்லா காரியத்தையும் சொல்லி அவரை கிதியோன் ஆரம்ப நாட்களிலே தேடினது மாதிரி நாம தினசரி தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே பின்னடைவு இல்லாதபடிக்கு அவருடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு இனிமையா இருக்கட்டும். ஒரு காலம் அவரை நாம் மறக்க கூடுகிற ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்படி மறந்தால் என்ன நடக்கும்? கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்தது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள், அவரை மறந்து விடுவார்கள். ஒரு சீர்கட்ட சமூகம் நம்மை சுற்றி இருக்கும். நமக்கு பிறகு வெற்றிகளை சரியாய் பிரயோஜனப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மைக்கு நன்றி சொல்லுவோமே. நம்முடைய அற்புதமான நம்முடைய வசனத்திற்காக நன்றி. இதனுடைய வாழ்க்கைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மை மறக்காத கிருபைகளை தாரும். ஒரு காலம் உம்மை மறக்காத கிருபைகளை தாரும். உம்மையே எங்களுடைய ரட்சிப்பாய், உம்மையே எங்களுடைய சந்தோஷமாய், உம்முடையே எங்களுடைய வெற்றியின் இலக்காய் நாங்கள் ஆண்டவரை அனுபவித்து வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். அந்த திவ்ய தரிசனத்திலும் மகிழ்ச்சியிலும் நாங்கள் நிறைந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வெள்ளம் போல் சத்துரு உன்மேல் வரும்போது வீட்டிய ஜெயம் கொள்ள கத்தர் உன்னோடு. வெள்ளம் போல் சத்துரு உன்மேல் வரும்போது வீட்டிய ஜெயம் கொள்ள கத்தர்
சிநேகித்தால் உன்னை சிநேகித்தார், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டார். கர்த்தரே உன் பலன், அவரே உன் துணை, கர்த்தரே உன் பலன், அவரே உன் துணை. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன் மேல் உதித்தது.